हेलो फ्रेंड्स वेलकम टू गौदी समयल इनकी नम्ब कालसार इराल मसाला पन्नपोरो डिफरेंट आइटम्स साइड डिशा यूज पन्निक्कला नल्ला इरुक्कुम इदु एप्पडि पन्रदुन्नु पाक्कलाम वीडियो स्किप पन्नाम पारुंग वांग नम्ब वीडियो कुल्ल पोय सेय्यलाम इराल मसाला पन्रदुक्कु कडायिल रेंडु टेबल स्पून आयिल ऐड पन्निक्कलाम आयिल नल्ला सूडागट्टुम मून पट्टै ஒரு பிரிஞ்சலை 4 கிராம்பு பட்டை வகை நம்ம ஆட் பண்ணிட்டோம் இதெல்லாம் லைட்டா பொரியட்டோம் நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1/2 கிலோ இறால் எடுத்துக்கேன் அதுக்குள்ள இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சிட்டு இருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன் வெங்காயம் பொடியா கட் பண்ணிக்கோங்க எண்ணெயில நல்லா வதங்கணும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் கறிவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு இந்த ரெசிபிக்குள்ள உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டு வதக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமா நல்லா வதங்கி வந்துரும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கேன் நல்லா கலந்துக்கோங்க சைடு பை நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கேன் மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் மிக்ஸி ஜார்ல தேங்காய் சோம்பு மிளகு ஜீரகம் எடுத்துக்கேன் இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு அரைச்சுக்கலாம் நான் அரைச்சு காமிக்கிறேன் பாருங்க இப்போ பாருங்க फ्रेंड्स நான் அரைச்சிட்டேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டோம் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த இறால் மசாலா பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ் டிஃபரண்ட் ஐட்டम्स தான் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கேன் 1 டீஸ்பூன் தலி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் கலந்த மிளகாய் தூள் ஸ்பைசஸ்ல ஆட் பண்ணும்போது फ्लेம் லோல வச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயில நல்லா வதக்கிக்கோங்க நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம mix பண்ணிக்கலாம் நல்லா கலந்துட்டேன் இறால் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 கிலோ இறால க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதல ஆட் பண்ணிக்கலாம் இறால் ஆட் பண்ணிட்டு மசாலா ஃபுல்லா கோட் ஆகணும் நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி 1/2 டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இறால் பத்தியே நமக்கு வதக்கும்போது ஆஃப் பாயில் ஆயிடும் மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போறதுக்கு நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கோம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் फ्लेம் லோல வச்சு 10 நிமிஷம் குக்க பண்ணிக்கோங்க தனியா நல்லா வத்தி வரட்டும் 5 நிமிஷம் ஆயிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நமக்கு இறால் மசாலா ரெடி ஆயிட்டே இருக்கு எண்ணெயில சுத்தி பிரிஞ்சு வர கிளம்பிட்டு இடையில ஒன் டைம் இந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்போ நான் சுத்தி கலந்துட்டேன் மறுபடியும் நம்ம ஓபன்ல 5 நிமிஷம் வச்சுக்கலாம் 5 நிமிஷம் ஆயிட்டு பாருங்க சூப்பரா நமக்கு இறால் மசாலா ரெடி ஆயிச்சி பாருங்க இது சூப்பரா தெரியுதுன்னு ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்டியான நம்ம இறால் மசாலா பண்ணிட்டோம் இது எப்படி பண்றது வீடியோ ஃபுல்லா பாத்துるீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தீங்கனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க மகம் செஞ்சு பாருங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கௌதி சமையல்